ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஆரங் அண்ட் த மெஜிஸ்ட்ரேட்டோட 10th எபிசோட் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஊர் தலைவர் பையன் ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்துல உதவி வேணும்னு அவளை வெளியில கூட்டிட்டு போக வந்திருப்பான். அவளும் தன்னை பத்தி இவன் கிட்ட கேட்டா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும்னு வரேன்னு சொல்லிடுவா. ஆனா இவளை அவன் கூட அனுப்புறது ஆபத்துன்னு ஹீரோ நினைக்கிறாரு. அவங்க வெளியில போனது இவர் பின்னால போலான்னு பாப்பாரு. அந்த டைம்ல ஊர் தலைவர் வீட்டுல ஒரு ஆளை அடைச்சு வச்சு அடிச்சு சித்திரவதை பண்றாங்கன்னு அவரை காப்பாத்தணும்னு அந்த ஆளோட சின்ன பையன் ஒருத்தன் இவர்கிட்ட வந்து அழுதுட்டு இருப்பான். இப்போ ஹீரோவுக்கு ஹீரோயின் பின்னால போறதா இல்ல இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றதான்னு யோசனையா இருக்கும். அப்படியே எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயினும் ஊர் தலைவர் பையனும் ஒன்னா வெளியே கிளம்பிட்டாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஊர் தலைவர் பையன் ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேஷுவலா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஹீரோக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம், ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப க்ளோஸா தெரியுறீங்களே அப்படின்ற மாதிரியே கேக்குறான். அவ உடனே இல்ல இல்ல, நாங்க அப்பெல்லாம் ஒன்னும் க்ளோஸ் கிடையாது, என் அப்பா அவரோட டீச்சர், அப்பா பொதுவா அங்கங்கன்னு நிறைய இடத்துக்கு போற ஆளு, அப்படி எப்படியோ மேஜிஸ்ட்ரேட்ட சந்திச்சிருக்காரு, ஒருவேளை காசு எதுவும் கொடுக்கணுமா என்னன்னு தெரியல, ஆனா நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வரா. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த குட்டி பையனுக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணி மேஜிஸ்ட்ரேட் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு சேவகன் கூட குதிரையில கிளம்பிட்டாரு. இங்க ஹீரோயினை ஊர் தலைவர் பையன் டிரெஸ் கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இவளுக்கு டிரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறான் போல. உள்ள ஒரு லேடி ஹீரோயினை அளவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊர் தலைவர் பையன் வேற பக்கமா திரும்பி நின்னுக்கிட்டான். அளவெடுக்க ஆரம்பிச்சதும் ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னால ஹீரோ ஒரு வாட்டி இவளுக்கு அளவெடுத்திருப்பார்ல, அதுதான் ஞாபகம் வருது. அப்ப புது டிரெஸ் போட்டுட்டு இந்த ஊர் தலைவர் பையனை எப்படியாவது பாக்கணும்னு நினைச்சிருந்திருப்பாள், ஆனா அது நடந்திருக்காது. இப்ப நடக்க போகுது நினைச்சிட்டு இருக்கும் போது அளவெடுக்கிற அம்மா, பசங்க நம்மளை பார்த்து இறக்கப்பட்டாலோ இல்ல கவலைப்பட்டாலோ அவங்களுக்கு நம்ம மேல காதல் இருக்குதுன்னு அர்த்தம், அது ஒரு விதமான வெளிப்பாடு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஊர் தலைவர் பையனவே பாத்துட்டு நிக்கிறா. அப்புறம் அளவு கொடுத்துட்டு மார்க்கெட் வெளியே ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. அங்க நிறைய பொருட்கள் வித்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துட்டே வர்றா. அப்போ ஒரு இடத்துல பலகாரங்கள் நிறைய செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் செம்ம குஷி ஆயிட்டா. சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்துட்டு இருக்கா. அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது சாப்பிட வேணுமா அப்படின்னு கேக்குறான். கேட்ட அடுத்த செகண்ட் ஒன்னு எடுத்து வாயில வச்சுட்டு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா எடுக்க ஆரம்பிச்சுட்டா. கை பத்தல, அங்க பீச் பழமும் இருக்கு, அதுலயும் ஒரு மூணு பழத்தை எடுத்து வச்சுக்கிட்டா. அவனும் இவ பண்றத கியூட்டா இருக்குன்னு ரசிச்சு பாத்துட்டே பின்னாடியே காசு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ ஊர் தலைவர் வீட்டு முன்னால போய் நிக்கிறாரு. அங்க உள்ள வேலையால் கதவை திறந்து பாத்துட்டு வேகமா ஊர் தலைவரை கூட்டிட்டு வர்றாரு. அவர் ஹீரோ கிட்ட என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேக்கும்போது, என்னோட வேலையை பாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், அப்பாவை காணும்னு மகன் பெட்டிஷன் கொடுத்துருக்கான், அதை விசாரிச்சதுல காணாம போன ஆள் இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சது, அவனை கூட்டிட்டு போகதான் வந்திருக்கேன் அப்படின்னு போது அவர் திமுறா, அவன் ஒரு குற்றவாளி, உண்மைன்னு வெளியில வரல, அதுக்கப்புறம் தான் அவனை விட முடியும்னு சொல்றாரு. எது குற்றவாளியா, அப்ப இன்னும் நல்லதா போச்சு, அவன் என்ன தப்பு பண்ணான்னு விசாரிச்சு தண்டனை கொடுக்க வேண்டியது ஏன் வேலை அப்படின்னு சொல்ல அவர் ஹீரோவை மதிக்காம பேசிட்டு இருக்காரு. ஹீரோ உடனே படிப்பு தகுதி அந்தஸ்துன்னு எதுவுமே பார்க்காம, யாரை வேணாலும் இந்த ஊருக்கு மேஜிஸ்ட்ரேட்டை நியமிக்கலான்றது அரசரோட ஆணை, நீங்க அரசரை மதிக்கிறீங்கன்னா அந்த ஆணையையும் மதிக்கணும், அரசர் நியமிச்ச என்னையையும் மதிச்சு தான் ஆகணும், என் வேலைக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு நல்லா பாயிண்ட்டை பிடிச்சி பேச அவர் கடுப்பாகி அவனை அனுப்பிவிடுன்னு கையால் கிட்ட சொல்லிட்ட உள்ள இருந்து அடிச்சு துன்புறுத்தப்பட்ட ஆளை கூட்டிட்டு வராங்க. அவரால் சரியா நடக்கவே முடியல. சேவகன் கை தாங்கள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம புடிச்சிட்டு வந்த ஆளை இவன் கூட்டிட்டு போறானேன்னு கடுப்பான ஊர் தலைவரோட கையால் ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு தகாத வழியில பிறந்த பையன் அப்படின்னு அசிங்கமா திட்டுறான். ஹீரோக்கு செம கோவம் வந்துச்சு. அவனை அடிச்சு கீழே தள்ளி, நான் உன்னை முன்னாடியே எச்சரிச்சிருக்கேன், என் அப்பா உன்னதான் இல்லாம பண்ணிடுவாரு, உன் பின்னால இருக்கிறவன கிடையாது, அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமா, உனக்கு ஆர்வமா இருந்துச்சுன்னா இன்னைக்கே வேணா என்ன ஆகுதுன்னு பாக்கலாம், ஆனா அதை தெரிஞ்சுக்க நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு மிரட்டி விட்டுட்டு போறாரு. வெளியில சேவகன் ஊர் மக்கள் கிட்ட பேசிட்டு ஹீரோ கிட்ட வரான். ஊர் மக்கள் சேவகன் கிட்ட ஊர் தலைவர் பண்ற அராஜகங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த மக்களால வரி கட்ட முடியாத போது, அதாவது வறட்சி பஞ்சம்னு வந்தப்போ ஊர் மக்களுக்கு ஊர் தலைவர் வரியை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த காசை நிறைய வட்டியோட சேர்த்து வசூலிச்சுட்டு வர்றாரு. ஒரு கந்து வட்டி மாதிரி தான். அந்த கொடுமைலாம் தாங்க முடியாம தான் புதுசா வந்திருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவரை பத்தி சொல்ல சில பேர் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ் முன்னாடி சுத்திட்டு இருந்திருக்காங்க. அதான் ஒருத்தரை புடிச்சிட்டு வந்து இந்த அடி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்டதும் ஹீரோக்கு வேற ஒன்று தோணுது. என்னன்னா மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்ல இந்த ஊர் தலைவருக்கு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கும், அதுல ஃபுல்லா நிறைய சாப்பாடு ஐட்டம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை இப்போ ஹீரோ திறந்து விட்டுறாரு. ஊர் மக்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. சேவனுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஹீரோ கிட்ட வந்து ஆளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததோட நிறுத்தி இருந்திருக்கலாம், இது கொஞ்சம் ஓவரா இருக்கு, ஊர் தலைவர் உங்களை சும்மா விட மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான்.
இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டோரேஜ் ரூம் ஃபுல்லாக காலியானதுக்கு அப்புறம் தான் இந்த 3 இடியட்ஸ் நிர்வாகிங்க அந்த பக்கம் வர்றாங்க. ஊர் மக்கள் மூட்டை மூட்டையா தூக்கிட்டு போறத பார்த்துட்டு என்ன இது தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு அங்க போய் பார்த்தா ஸ்டோரேஜ் ஃபுல்லா காலியா இருக்கு. சேவகன் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க மேஜிஸ்ட்ரேட் இனிமே ஒழுங்கா வேலை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு, நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இந்த 3 இடியட்ஸ் தான் இப்ப ஹீரோவை மதிக்கிறதே இல்லல்ல, ஒருத்தன் வந்துட்டு எது மேஜிஸ்ட்ரேட்டா தகாத வழியில பிறந்த அடிமை அப்படின்னு அசிங்கமா பேச இதை வேற ஹீரோ கேட்டுடுறாரு. அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எதுவுமே பேச முடியாம போயிட்டாரு. இவர் பேசாம இருந்தாலும் சேவகன் சும்மா இருப்பானா, 3 பேரையும் புரட்டி எடுத்துட்டான். அடுத்த ஹீரோ கிட்ட போய் நமக்கு இதெல்லாம் தேவையா, இவங்க கிட்ட எல்லாம் இப்படி பேச்சு வாங்கணும்னு அவசியமா, இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னும் போது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா எல்லாருமே தன்னை முறை தவறி பறந்த பையன், அடிமையோட பையன், தேச துரோகியோட வாரிசுன்னு பேச்சு கேட்டு கேட்டு மனசு வருத்திட்டாரு. இதுல வேற அவங்க அம்மாவும் இவரை கவனிக்காம ஒரு ஆளை பழி வாங்கணும்ன்ற வெறுப்புலதானே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ஒரு இடத்துல நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட் ஆயிடுச்சு, ஹீரோயினும் ஊர் தலைவர் பையனும் இன்னும் ஒன்னாதான் இருக்காங்க. இப்பவும் ஹீரோயின் ஒரு கடையில இருந்து திங்கிற பண்டத்தை தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஊர் தலைவர் பையன் இதை பார்த்துட்டு ஏன் சாப்பாடே கிடைக்கிற மாதிரி இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்ற மாதிரியே கேட்க, உண்மையான ரீசன் என்னன்னா இவ ஆவியா சுத்தினப்போ அடுத்து எப்ப சாப்பாடு கிடைக்கும்னு தெரியாது, அதனால கிடைக்கிற போதெல்லாம் நிறைய சாப்பிட்டு இருந்திருப்பா, அதே பழக்கம் தான். இப்ப இவங்கிட்ட எங்க அப்பா அடிக்கடி அங்க எங்கன்னு எங்கேயாவது பல நாள்ல போயிருவாரு, அப்பெல்லாம் பண்ணியா தான் கிடப்பேன், அதனால கிடைக்கும் போதே நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு இப்ப பழகிட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சதும் ஹீரோ ஞாபகம் வருது. அவர் கண்டிப்பா இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம தான் இருந்திருப்பாரு, ஒருவேளை சாப்பிடாம மயங்கிருப்பாரு அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோவை கட்டுறாங்க. அவர் ரொம்ப சோகமா மெதுவா குதிரையில உட்காந்து வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் இன்னைக்கு ஊர் தலைவர் பையன் கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு தானே ஒன்னாவே வெளியே வந்திருப்பா, இப்ப அவங்க கிட்ட இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு தான் வந்தேன், ஆனா கேட்க வரும்போதுதான் வார்த்தை வரமாட்டேங்குதுன்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க வந்து நிக்கிறாரு. ஹீரோயினை பார்த்ததுமே அவங்க கிட்ட போய் அவளை குதிரையில ஏத்தி உட்கார வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஒண்ணுமே பேசல. இவங்க இருந்த வர ஊர் தலைவர் பையன் முகத்துல ஒரு சிரிப்பு இருந்துச்சு. கிளம்புனதுமே முகம் அப்படியே பழைய ஃபார்முக்கு மெதுவா மாறுது, முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அங்க குதிரையில போய்கிட்டே ஹீரோ ஹீரோயின் கிட்ட அவங்க கிட்ட எல்லாத்தையுமே கேட்டுட்டியான்னு கேட்கும்போது, இல்ல என்னால எதுவுமே கேட்க முடியல, அவர் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, அப்பவும் இது மாதிரி தான் அவளுக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்களான்னு கூட எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, ஆனா என்னால என்னோட பேரை கூட வாயிலிருந்து உச்சரிக்க முடியல, அடுத்த தடவை கண்டிப்பா கேட்டுடுறேன்னு சொல்றா. எது அடுத்த தடவையா, உன்னை யாருனே தெரியாதுன்றான், அவன் கூட திரும்பவும் போக போறேன்ற அப்படின்னும் போது அவர் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறத பார்த்தா அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை எல்லாம் வராது அப்படின்னு சொல்லவும் எனக்கு அவனை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு, எதுவும் பிரச்சனையில மாட்டி போயோன்னு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில இருந்து ஹீரோ இறங்கிட்டாரு. ஹீரோயினும் இறங்கி அவர்கிட்ட வந்து நீங்க ஏன் என்னை பத்தி கவலைப்படுறீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சடனா கேட்டுடுறா. ஹீரோக்கு பக்குன் ஆயிட்டு உனக்கு எதுவும் ஆயிடுமே அப்படின்னு தான் கவலைப்படுறேன் அவ்வளவுதான் அப்படின்னும் போது ஹீரோயின் இருந்துட்டு என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் என்ன விரும்பாதீங்க, ஏன்னா நான் இன்னும் 2 முழு நிலவுக்கு தான் பூமியில இருப்பேன், நான் எப்படி இறந்தேன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா நரகத்துக்கு போவேன், கண்டுபிடிச்சிட்டேன்னா சொர்க்கத்துக்கு போவேன், எப்படினாலும் இங்க இருந்து போயிருவேன், அதனால என் மேல எதுவும் ஆசை வைக்காதீங்கன்ற மாதிரியே சொல்றா. இந்த விஷயம் ஹீரோக்கு இப்பதான் தெரியும், இப்பதான் சொல்றா. முதல் வாட்டி உயிரோட வந்தப்போ உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பா. 2 முழு நிலவுக்கு தான் இருப்பான்னு கேட்டதும் ஹீரோவுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. இவளுக்கும் ஹீரோவை விட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, அதை மறைக்கிறதுக்காக உண்மையை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிட்டு அட்லீஸ்ட் சொர்க்கத்துக்காவது போகலாம் அப்படின்னு பேசிட்டு அந்த பக்கமா போறா. ஹீரோவை பின்னால போய் கையை பிடிச்சி திரும்பி செம்ம கோவமா, அதை ஏன் நீ இப்பதான் சொல்ற அப்படின்னு கேட்க, அது எனக்கு முக்கியமா தெரியல, இது என்னோட பிரச்சனை தானே, நீங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ கிட்ட எந்த பதிலுமே இல்ல. அப்படியே இங்க கட் பண்ணி ஊர் தலைவர் பையனை காட்டுறாங்க. அவன் ஹீரோயின் கூட எந்த ஸ்டேஜ்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவோட அம்மா அவன் ரூம்க்கே வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இவனும் நல்லாதான் போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்றான். இவனுக்கு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே பிடிச்சிருந்திருக்கு. எப்படின்னா அவளோட இறுதி சடங்கப்போ போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கூத்தடிச்சிருப்பாள்ல, அன்னைக்கு அவளை பார்த்தத படமா வரைஞ்சு வச்சிருக்கான். இவனுக்கும் அப்போல இருந்தே ஹீரோயினை பிடிச்சி போச்சு, லவ் ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ்ல கட்டுறாங்க. ஸ்டோரேஜ் ரூம் ஓபன் பண்ணதுல இந்த மந்திரக்காரிக்கு மட்டும் அரிசி கிடைக்கல, அவள் லேட்டா வந்திருப்பா. மேஜிஸ்ட்ரேட் வந்ததும் ஸ்டோரேஜ் ரூமை திறக்க சொல்லி அரிசி வாங்கி தரேன்னு சொல்லி சேவகன் அவளை உட்கார வச்சிருந்திருப்பான். இப்ப 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி போச்சு. நைட் டைம் தனியா உட்காந்துருக்கவும் இந்த மந்திரக்காரி கொஞ்சம் பதட்டமாகி சரி நான் நாளைக்கு காலையில வரேன்னு அங்கிருந்து போயிட்டா. அப்புறம்தான் உள்ள அவ புக்கை ஒண்ண மறந்து வச்சுட்டு வந்தது ஞாபகம் வருது. ஐயோ புக்குன்னு திரும்பும் போது சேவகன் நிக்கிறான். அவன் எடுத்துட்டு வந்து தரேன்றான். இல்ல பரவாயில்ல நானே போறேன்னு அவ உள்ள போறா. அவ உள்ள போன டைம் ஹீரோ ஹீரோயின் குதிரையில வந்து இறங்குறாங்க.
ஹீரோ பார்க்கவே ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. சேவகன் அதை பார்த்துட்டு என் மாஸ்டர் என்ன பண்ண என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணுறான். உள்ளே புக் எடுக்க போன மந்திரக்காரி புக் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ உள்ளே போகிறத பார்க்குறா. இவர் தான் நம்ம மேஜிஸ்ட்ரேட் போல அப்படின்னு வணக்கத்தை வைக்கும்போது இப்போ தான் ஹீரோவோட மூஞ்சி நல்லா பார்க்குறா. இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்துருக்கமேன்னு யோசிக்கிறா. இவளுக்கு ஹீரோவை முன்னாடியே தெரியும்ல, ஆனால் இவர் தான் மேஜிஸ்ட்ரேட்லாம் தெரியாது. எங்க இவரை பார்த்தோம் அப்படின்னு யோசிக்கிறா. இங்க கட் பண்ணா ஹீரோயின் இன்னும் ரெண்டு முழு நிலவுக்கு தான் இந்த பூமியில இருப்பான்னு நினைச்சு ஹீரோவுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இன்னொரு பக்கம் அவளும் தூங்காம தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப மேலோகத்துல மரண தூத்துவரை கட்டுறாங்க. அவர் ஹீரோவை பத்தி தான் யோசிச்சுட்டு நிக்கிறாரு. சாதாரண மனுஷனால எப்படி எவில் சோல் அழிக்க முடியும், அதுவும் ஹீரோ சண்டை போட யூஸ் பண்ண ஃபேன்ல உள்ள படம் சொர்க்கராஜாவோட சிம்பிள், அது எப்படி ஹீரோக்கு கிடைச்சிருக்கும், அவர் யாருன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. நமக்கும் அதே டவுட் தான். இப்ப கீழே பூமியில ஊர் தலைவரை காட்டுறாங்க. இப்பதான் அவருக்கு அவரோட ஸ்டோரேஜ் ரூம்ல உள்ள பொருள் எல்லாம் மக்கள் எடுத்துட்டு போனது தெரிய வருது. அவனுக்கு என்ன அவ்வளவு தைரியமா, என்னோட பொருள் மேலேயே கைய வச்சிருக்கான், நீ என்ன சும்மா பாத்துட்டு இருந்தியான்னு அவரோட கையாலையும் திட்டி எனக்கு அவனோட தலையை வெட்டி கொண்டு வா அப்படின்னு கோமா கத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஆயிட்டு ஹீரோ நைட்டு ஃபுல்லா தூங்காம கண்ணெல்லாம் வீங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அடுத்த ட்ரெஸ் மாத்தி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது சேவன் வந்து நேற்று மந்திரக்காரிக்கு அரிசி எதுவுமே கிடைக்கல, அதனால இப்ப இந்த ஸ்டோரேஜ் ரூம் கொஞ்ச நேரம் திறக்க சொல்லி கேக்குறான். ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமுக்கு போய் அவளை எழுப்பிட்டு வா போலாம் அப்படின்னு எங்கேயோ கூப்பிட்டு இருக்காரு. அடுத்து மேலோகத்துல கட்டுறாங்க. யமன் சொர்க்கராஜா கிட்ட மரண தூதுவர்கிட்ட எப்போ உண்மையை சொல்ல போறீங்கன்னு கேக்குறாரு. என்ன உண்மைனா பூமியில ஹீரோவோட அம்மா நிறைய பேரை சாகடிச்சு அவங்க சோழ எல்லாம் ஆட்டைய போட்டுட்டு இருக்காங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, இந்த மரண தூதுவரோட தங்கச்சி தானா. அது மட்டும் இல்லாம அவங்க இதுக்கு முன்னால இந்த சொர்க்கத்துல இருந்த ஒரு தேவதையும் கூட. யமனுக்கும் சொர்க்கராஜாவுக்கும் நிறைய சக்திகள் உண்டு, ஆனா இப்போ அவங்க ஒரு மனுஷியா இருக்கிறதுனால இவங்களால அவங்கள எதுவுமே பண்ண முடியாம இருக்காங்க. இவங்களால எதுவும் பண்ண முடியலன்னு தான் ஹீரோயினை உருவாக்கி பூமிக்கு அனுப்பியிருக்காங்க. ஹீரோயின் இப்ப இவங்க பிளான்ல கரெக்டா தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொர்க்கராஜா சொல்ல இப்ப பூமியில ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோ காலையிலேயே அவளை எழுப்பி துணி தைக்கிற கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அங்க நேத்து மாதிரியே மறுபடியும் அதே அம்மா தான் அளவெடுத்துட்டு இருக்காங்க. நேத்து ஊர் தலைவர் பையன் ரொம்ப டீசென்டா ஹீரோயின் களவெடுக்கும் போது அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருப்பான். இப்ப ஹீரோவை பார்த்தா இந்த அம்மா ஒழுங்கா அளவெடுக்க மாட்டேங்குதுன்னு குறை சொல்லிட்டு இடுப்பு அங்க இல்ல இன்னும் கொஞ்சம் மேல அது அங்க இது அங்கன்னு படுத்திட்டே இருக்காரு. நாளைக்கே வேற ட்ரெஸ் ரெடி பண்ணணும்னு சொல்றாரு. நாளைக்கெல்லாம் முடியாதுன்னதும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டு போறாரு. அப்புறம் வெளியே வந்ததும் இப்ப ஏன் எனக்கு ட்ரெஸ், நேத்தே ஊர் தலைவர் பையன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதும் திரும்ப வேகமா அந்த கடைக்குள்ள போய் இன்னும் கொஞ்சம் காசை கொடுத்து நேத்து உள்ள ட்ரெஸ் அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னும் போது உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புறது நானாதான் இருக்கணும், நீ இனிமேல் மற்ற பசங்க கூட எல்லாம் சுத்திட்டு இருக்க கூடாது, அவங்களை நம்பவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவளை எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருக்கா. எங்கதான் போறோம் அப்படின்னு கேக்கும்போது அதான் சொர்க்கத்துக்குன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்ததும் இதோ சொர்க்கம் அப்படின்னு காட்டுறாரு. பார்த்தா ரொம்ப தூரத்துக்கு நிறைய பூக்கள் அழகழகா இருக்கு. நிஜமாவே இந்த இடம் சொர்க்கம் மாதிரி தான் இருக்கு. ஹீரோயினுக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும்ன்றனால இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்புறம் ஒரு இடத்துல ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவால பேய்களெல்லாம் பார்க்க முடியும்ல, அது எப்பல இருந்து பிறந்ததுல இருந்தேவா அப்படின்னு கேக்கும்போது இல்ல நான் சின்ன பையனா இருந்தப்போ ஒரு வாட்டி ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்துச்சு சாகுற அளவுக்கு, அது சரியானதுல இருந்து பேய்லாம் கண்ணுக்கு தெரியுது, ஃபர்ஸ்ட் பயந்து போய் அதுங்க சொல்றதெல்லாம் கேட்டேன், என்ன சொன்னாலும் செய்வேன், நான் விசித்திரமா ஏதோ பண்றேன்னு ஊர் மக்கள்லாம் என்னை பத்தி நிறைய பொருளி பேசுவாங்க. நல்ல வேலை எங்க அப்பா கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளா இருந்ததுனால எல்லா வாயையுமே அடஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் உங்க அம்மா கிடைச்சதும் என்ன பண்ணுவீங்கன்னு கேக்கும்போது நானும் என் அம்மாவும் ரொம்ப தூரமா போய் தனியா வாழ்வோம் யாருமே இல்லாத இடத்துல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு அப்ப அந்த டைம்ல நான் சொர்க்கத்துல இருப்பேன் தானே அப்படின்னு கேட்கவும் ஹீரோவும் ஆமா கண்டிப்பா நீ சொர்க்கத்துக்கு போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்துட்டே இருக்கிறதோட எபிசோடு முடியுது. சொர்க்கராஜா ஹீரோயினை வச்சு என்ன பிளான் பண்ணியிருக்காரு, ஹீரோவோட அம்மாவை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பை.